நடிகை கஸ்தூரி 50 வயதை நெருங்கிவிட்டார் என்றாலும் கூட தற்போதும் இளம் நடிகைகளுக்கு சவால் விடும் விதமாக தனது கட்டழகுடன் காட்சியளித்து வருகிறார். சமீபத்தில் நீச்சல் உடையில் கூட புகைப்படங்களை வெளியிட்டு அசத்தியிருந்தார். இதனை பார்த்த ரசிகர்கள் வாயை பிளந்து கொண்டு அவரை வர்ணித்தும் இருந்தனர். அதிலும் குறிப்பாக ஒரு ரசிகர், இந்த புகைப்படத்தில் நீங்கள் மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறீர்கள், உங்கள் புகைப்படத்தை பார்த்து நான் சுய இன்பம் செய்து கொள்ளட்டுமா என்ற கேள்வியை எழுப்பினார். இதனை பார்த்த நடிகை கஸ்தூரி, நீங்கள் தவறாக பேசுகிறீர்கள், சரியான விஷயத்தை மட்டுமே இங்கே பேசுங்கள் என்று பதிலையும் கொடுத்திருந்தார். அது மட்டுமல்லாமல், இந்த வயசுலையும் இவ்வளவு அழகாக இருக்கிறீர்களே, உங்களுடைய கணவர் என்ன பண்ணுறார் என்ற கேள்வியை எழுப்பிய ரசிகர் ஒருவருக்கு, என்னுடைய கணவர் என்னை பண்ணுறார் என்ற டபுள் மீனிங்கில் பதிலையும் கொடுத்து அனைவரையும் கரங்கடித்து உள்ளார் நடிகை கஸ்தூரி. இப்படி துரு துருவென இணைய பக்கங்களில் ஆக்டிவாக இருக்கும் நடிகை கஸ்தூரி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பெண்கள் குறித்து ஆண் பெண் எதிர்பார்ப்பின் பற்றி தன்னுடைய கருத்துக்களையும் பதிவு செய்திருக்கிறார். அவர் கூறியுள்ளதாவது, எல்லா ஆண்களும் பெரிய இதயம் கொண்ட பெண்கள் வேண்டுமென்று கேட்கிறார்கள், ஆனால் பெரிய இதயம் கொண்ட பெண்கள் பெரிய உணர்வுகளையும் தோன்றிருப்பார்கள் என்பதை ஆண்கள் ஏன் புரிந்து கொள்வதில்லை? பெரிய இதயம் கொண்ட பெண்கள் உணர்வு பூர்வமானவர்கள், அவர்கள் சோகமாகவும் இருப்பார்கள், சோர்வாகவும் இருப்பார்கள், ஆனால் வேறு யாரும் உங்களை காதலிக்காத அளவுக்கு காதலும் செய்வார்கள். ஒரு பெண்ணுக்கு அவளுடைய உணர்வுகள் குறைவாக இருக்க வேண்டும், அவருடைய எதிர்பார்ப்புகளும் குறைவாக இருக்க வேண்டும், ஆனால் அவருடைய இதயம் மட்டும் பெரிதாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஆண் எதிர்பார்ப்பது தவறானது என ஒரு கருத்தையும் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார் நடிகை கஸ்தூரி. இது சம்பந்தமாக அவருடைய ரசிகர்களும் இந்த கருத்துக்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் சில பேர் இவரை திட்டியும் கமெண்ட்டுகளை பதிவு பண்ணி வருகிறார்கள். இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.